வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். பங்குனி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை 17/3/2023, இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இதை செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது குளிக்கிறதுக்கு பழு துளக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எழுந்து நீங்கள் கண் விழித்ததும் நீங்கள் வந்து படுத்து தூங்கின இடத்துலேயே அமர்ந்து இந்த இடத்துல கை வச்சு நீங்கள் என்ன நினைத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். வாராகிதை வழிபாட்டை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நினைத்தாலே போதும், நீங்கள் நினைப்பதை நடத்தி தருவாள் வாராகி தேவி. வெற்றி தெய்வம் வாராகி தேவி. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு தாந்திரிகம். மனித உடலில் 7 சக்கரங்களை வைத்துத்தான் எல்லாமே இயங்குது. இதை பற்றி நான் ஒரு தொகுப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்று பார்த்திங்கன்னா அந்த 7 சக்கரமான ஒரு முக்கியமான சக்கரத்தில், ஏன்னா ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்தி இருக்கும். அப்போ அதை நம்ம தூண்டணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்களும் சரி, நம்ம பிரார்த்தனைகளும் சரி உடனடியாக நடக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சக்தியும் விலகிடும். இந்த 7 சக்கரத்தில் இன்றைக்கி இந்த சக்கரத்தில் நீங்கள் காலையில் எழுந்ததும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து, அதாவது மணிப்புரகம் உங்களுடைய தொப்புள் பகுதியில் உங்களுடைய மோதிர விரலை வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் என்ன பிரார்த்தனை என்னவோ அதை மனதார கண்ணை மூடிக்கிட்டு 5 நிமிடங்கள் கை வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தை முழுவதுமாக அந்த மணிப்பூரக சக்கரத்தில் நிறுத்தி உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் வைக்கணும். ஏன்னா இந்த மணிப்பூரக சக்கரமானது வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அதை நீங்கள் தூண்டுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றலை ஈர்த்து உங்களுக்கு தரும். இந்த மணிப்பூர சக்கரத்தை உங்களுடைய மோதிர விரலால் நீங்கள் கை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டி வழிபடும் போது அது பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலையும் சேர்த்து இழுத்து தருவதோடு வாழ்க்கையில் என்ன சவால் உங்களுக்கு இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சக்தி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். காலையில் எழுந்த உடனேயே அதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஃபுல்லாக நேர்மறை ஆற்றல் சக்தியால் நிரப்பப்படும். ஒவ்வொரு சக்கரத்தையும் ஒவ்வொரு நேரம் சரியான நேரம் அதை பார்த்து அதை நம்ம தூண்டணும், அதாவது நம்ம கை விரல்களால் அழுத்தி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செஞ்சு மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த சக்ராஸ் என்ன செய்யும்னா நம்ம உடலில் வந்து நேர்மறை ஆற்றல் சக்தி நேர்மறை குட் வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்தி நம்மளுக்கு தெய்வ சக்தியை ஈர்த்து நமக்குள்ளே தரும். தெய்வ சக்தி நமக்குள்ளே வரும்போது எந்த வேலையும் நம்ம செஞ்சாலும் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். தெய்வசக்தி நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த வேலையுமே நல்லா சக்ஸஸாக செய்ய முடியுங்கிறது நல்லா தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை தவறாமல் காலையில் எழுந்த உடனேயே வந்து அப்படியே கண்களை மூடிக்கிட்டே உட்காருங்க, வடக்கு திசையை நோக்கி அமருங்க, உங்களுடைய மோதிர விரலை வலதுகையோட மோதிர விரலை உங்களுடைய தொப்புள் பகுதியில் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. அழுத்தி வச்சுட்டு வாராகி தேவி மனதார மனமுருகி ஒரே வேண்டுதல், எப்பவுமே சக்கராசை தூண்டும் போது பார்த்தீங்கன்னா சும்மா 4-5 எல்லாம் நீங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க. ஒரே வேண்டுதல் ஒரே விஷயமாக மட்டும்தான் இருக்கும். எந்த சக்கராசை நீங்கள் தூண்டும் போதுமே பார்த்தீங்கன்னா எண்ணம் செயல் உங்களுடைய நினைப்பு உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே ஒரே விஷயமாகத்தான் இருக்கணும். மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை காலையில் செய்யுங்க. வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் செய்யுங்க. வாராகி தேவியோட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும். 5 நிமிடங்கள் தொடர்ந்து உங்களுடைய மோதிர விரலால் உங்கள் தொப்புள் பகுதியை நீங்கள் அழுத்தி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பிரபஞ்ச சக்தியோட அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும்.